பதவியில இருக்கிறவங்கள நிக்க வச்சு கேள்வி கேட்க உரிமை இருக்குன்னு அரவிந்த் புரிய வச்சுட்டாரு. கேட்க ஆள் இல்லைன்னா என்ன வேணாம் நினைச்சு இருந்த உங்களை மாதிரி மந்திரிகளை எந்த இடத்துல வழிமறிச்சு கேள்வி கேட்கான்னு அரவிந்தே சொல்லிட்டாரியா? என்ன கேட்க போறீங்க? என்ன கேட்க சொல்லிருக்காவ கேளுங்கயா. தேர்தல் நேரத்துல பக்கம் பக்கமா வாக்குறுதி கொடுத்தீங்களே என்ன சார் ஆச்சு? இருக்கிறது ஒரே ஒரு ஓட்ட ஆஸ்பத்திரி, அதுலயும் டாக்டர் இல்ல, டாக்டர் இருந்தா மருந்து இல்ல, பள்ளிக்கூட கூட இப்போ அப்போ தொங்கிக்கிட்டு இருக்கு. உங்களையே நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த தொகுதி மக்களுக்கு இது வரைக்கும் நீங்க என்ன சார் பண்ணிருக்கீங்க? வாரம் ஒரு முறை ரேஷன்ல அரிசி போறேன்னு சொன்னீங்க, வருஷ கணக்காச்சு, ஒரு கிலோ அரிசி கண்ணு காட்டிருக்கீங்களா? இங்க இருக்கிறவங்க செட்டாங்களா போச்சாங்களா கூட பாக்காம கோட்டையில உட்காந்து போட்டோக்கு போஸ் கொடுக்குறீங்களா? போஸ் யோ பாயங்க, என்னையா பாக்குறேன் பிச்சைக்காரனா? இங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, வேடிக்கை பாக்குறியா? மரியாதையா எல்லாரும் கலந்து போங்க, இல்ல நான் துப்பாக்கி சூடு நடத்த வேண்டியிருக்கும். இன்ஸ்பெக்டர் ஐயா, உங்க மனசோடு சொல்லுங்க, நாங்க பேசுறது தப்பா? நாங்க என்ன கார் பங்களாவ கேக்குறோம், ஒரு ஒரு சோடு தானே கேக்குறோம். ஐயா, நாங்க சொல்றது உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சா எங்களை இப்படியே சுட்டு தள்ளுங்க ஐயா, சுட்டு தள்ளுங்க. அவங்க பேசுறது நியாயமோ இல்லையோ, நீங்க இங்க இருந்து புறப்படுறது நல்லது. யோ, நீ எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்கியா இல்ல உங்களுக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கியா? என்னடா பண்றாங்க பாத்துலாம். இத பாருங்க, நாங்க நினைச்சா உங்க போஸ்ட்ல இருந்த சாணி உங்க முகத்துல இப்ப எங்களால எரிய முடியும், கட் அவுட்ல போட்ட செருப்பு மாலைய உங்க கழுத்திலேயே போட எங்களால முடியும். அவ்வளவையே இதே இடத்துல உன்னை அமனமாக்கி ஓட ஓட வரத்த முடியுங்களா? பயப்படாத, உன்னை இப்ப எதுவும் செய்ய மாட்டோம். அரவிந்தன் கொள்கைப்படி நாங்க அகிம்சையா தான் போராடிட்டு இருக்கோம். போராடுவோம். அரவிந்தன் ஜெயில இருக்கான், ஆனா அவன் எழுதுறது பத்திரிகையில வரது. பர்மிஷன் யார் கொடுத்தான்? நான் தான். யே, யார யார கேட்டு கொடுத்த? யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, பெர்மிஷன் கொடுக்கக்கூடிய அதிகாரம் ஜெயிலருக்கு இருக்கு, அதான் கொடுத்தேன். ஆ, கொடுத்துட்டேன், பெருசா எழுதி கொடுத்துட்டேன். அதனால என்ன தெரியுமா, ஊர் ஜனங்க அத்தனை பேர் முன்னாடி அவமானப்பட்டு வந்து நிக்கிற எனக்கு தான் தெரியும். அதுக்காக வருத்தப்படக்கூடிய அதிகாரம் ஜெயிலருக்கு இல்ல. ஓ, நான் அவமானப்பட்ட நீ சந்தோஷப்படுவியா? இப்பெல்லாம் மந்திரிங்க அவமானப்பட்டா மக்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு, அதுக்கு நான் என்ன பண்றது? மக்கள் சந்தோஷப்படுத்தும், நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஆனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன டிரான்ஸ்பர் பண்ணுவீங்க, பவர் இல்லாத போஸ்ட்ல போட்டு அவமானப்படுத்துவீங்க. அப்படி பண்ணிட்டா அரவிந்தன் எழுதுறத நிறுத்த முடியுமா? அதெல்லாம் பண்ணாமலே முடியும், அதனாலதான் உன் இங்க வர வச்சு. அவன் இனிமே எழுதக்கூடாது. அது நீங்க சொல்லக்கூடாது, எனக்கு மேல இருந்து ப்ராப்பர் ஆர்டர் வரட்டும், அப்புறம் அதை பத்தி யோசிக்கலாம். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் பேசுறதுக்கெல்லாம் இடக்கால பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓ, அவன் மந்திரியாவா? கோட்டைக்கு போவா? கூடவே இருந்து கொலைய பொறுப்பு செயலாளர் ஆயிடலாம் நினைப்பா? பிக் பாக்கெட் அடிக்கிறவன், பிளாக்ல டிக்கெட் விக்கிறவன், கஞ்சா விக்கிறவன், கள்ளச்சாரை காய்ச்சிறவன், கருத்தல் பண்றவன், மாமா வேலை பாக்குறவெல்லாம் இந்த நாட்டுல மந்திரி ஆகும் போது நாலு பேருக்கு நல்லது நினைக்கிற அரவிந்த ஏன் மந்திரி ஆக கூடாது? ஏடி மாமாவை பாக்குறேன்னு சொல்ற? ஹோல்ட் இட், இந்த மந்திரி மந்திரிக்கு அடையாளம் இருக்கிறவன் ஆட்சி மாறினா ஜெயில வந்து எங்க கிட்டதான் அடி வாங்கணும். மிஸ்டர் ராமகண்டன், அரவிந்தன் எழுதணும், அதை நீங்க எதுக்கணும், அதனால அவர் வளரணுங்கிறது காலத்தின் கட்டாயமா இருந்தா அதை மாத்த யாராலையும் முடியாது. Thank you.
சிறையில் அரவிந்தன் தாக்கப்பட்டார். இனிமே நாம பொறுமை இருக்கக்கூடாது. உணர்வு தப்ப தட்டி கேட்கணுங்கிற உணர்வு எல்லாருக்கும் இருக்கணும். அரவிந்தனோட எழுத்து மக்கள் மத்தியில பாதிப்பு ஏற்படுத்திருக்கா? அங்க பாருங்க, இந்த எழுச்சி போதாதா? அரசாங்கமே அழிக்க நினைக்கிற அரவிந்தனுக்கு கோர்ட்டு பாதுகாப்பு கொடுக்கும் நினைக்கிறீங்களா? அரசாங்கத்துக்கு பயப்படாம துடிச்சல தீர்ப்பு சொல்ற நீதிபதிகள் இன்னும் இருக்காங்க. அனுமதி கிடைக்கலன்னா அரவிந்தன் எழுதுறதை மட்டும் தானே நிறுத்த முடியும். அப்போ ஜெயிலுக்குள்ள இருந்து வேற என்ன பண்ண முடியும் நினைக்கிறீங்க மேடம்? அரவிந்தன் ஜெயிலுக்குள் இல்ல, மக்கள் மனசுக்குள்ள இருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ. மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அரவிந்தன் மீண்டும் எழுத அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அவர் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்றும் இந்த நீதிமன்றம் அரசாங்கத்திற்கு உத்தரவிடுகிறது. ஆட்சியில் இருப்பவர்கள் செய்யும் அராஜகத்தை எதிர்த்து ஜாதி மத வேறுபாடுகளின்றி கட்சி உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் செய்யுங்கள். அந்த போராட்டம் எந்தவித வன்முறைக்கும் இடம் கொடுக்காமல் அமைதியாக நடக்கட்டும். உங்கள் ஒற்றுமையையும் விழிப்புணர்ச்சியையும் பார்த்த பிறகாவது தவறு செய்பவர்கள் திருந்தட்டும். அரவிந்தன் அழைப்பு விடுத்த இந்த அமைதி போராட்டத்தில் மீனவ சமுதாயத்தை சார்ந்த நாம் கலந்து கொள்வோம். அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுப்போம். யோ, ஜனங்க மத்தியில்தான் தலை நிமிந்து நடக்க முடியல, இங்கேயாவது நிமிந்து உட்காருங்கயா. இத பாருங்க, அரவிந்தன் எழுதிக்கிட்டே இருப்பான், அதை படிச்சுட்டு ஜனங்க கலாட்டம் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுக்கெல்லாம் பதில் இருந்தா ஆட்சி நடத்த முடியாது, கட்சி நடத்த முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான். அரவிந்தனை எழுத வச்சது, ஆட்சியை ஆட்டங்காண வச்சது, எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான். ஆமாயா, வாங்க, என்னாலதான் ஆட்சி போக போகுது? ஏன் நான் மட்டும் தான் லஞ்சம் வாங்கினேனா? நான் மட்டும் தான் சொத்து சேர்த்தேனா? நீங்க பண்ணல? தா இந்த அம்மா தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் ஏழை மக்களுக்கு புடவை கொடுத்தாங்க. புடவையா கொடுத்தாங்க? புடவைங்கிற பேர்ல லுங்கி கொடுத்தாங்க. கட்டின முடங்கால் தெரியுது. இதுக்கு பங்கன் வேற கொடுத்த வேண்டி ஒரே சொல்ல கட்சி பாய் போச்சு. அப்ப ஏன் ஜனங்க காரி துப்ப மாட்டாங்க? இதோ இவரு நவீனமா உட்காந்து இருக்காரு, போக்குவரத்து துறை அமைச்சர். லஞ்சம் வாங்க அங்க இங்க போய் வந்ததுனாலயே போக்குவரத்து துறை அமைச்சர். அஞ்சு வருஷத்துல கணக்கு எடுத்து பார்த்தா கவர்மெண்ட்டுக்கு ஓடுற பஸ் விட இந்த ஆளுக்கெல்லாம் பஸ் அதிகமா ஓடுது. அதுவும் பினாமி பேர்ல. வணக்கம்யா, ஆசிட் ஊத்துறதுக்கு நேரம் ஒரு அமைச்சர். இந்த ஆள் எனக்கு பைலட் பார்த்திருப்பானாயா? ஆசிட் பாட்டிலும் கையுமா அலையிறான். தான் அவரு இவருக்கு தெரிஞ்ச ஒரு பொம்பளை எம்எல்ஏ மாசம் 300 ரூபாய் சம்பளத்துக்கு பீடி சுட்டுட்டு இருந்துச்சு. அஞ்சே வருஷத்துல 7 கோடி ரூபாய் சுட்டுச்சு. அந்த அம்மாவே 7 கோடினா இவரோட சுட்டிருப்பாரு.